உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, நீங்கள் போகும் போது வெறுமையாய் போவதில்லை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்கு நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்து உங்களை தேற்றுகிறதை, தைரியப்படுத்துகிறதை, கர்த்தர் பேரில் உங்களுடைய விசுவாசம் பெறுகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்கள் மாத்திரம் இந்த விசேஷித்த வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறதோடு இருக்காதபடி, உங்களை சார்ந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த விசேஷித்த வார்த்தையை குறைந்தது ஒரு 10 நபருக்காவது தினமும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய யூடியூப்பில் இந்த விசேஷித்த வார்த்தை இருக்கிறது. அநேகருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க. அவர்களும் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபித்து ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலையும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை யாத்திராகமம் 3:21 இவ்வாறாக சொல்லப்படுகிறது. நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. யாருக்கு சொல்லப்பட்டது? எகிப்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவங்க பட்ட உழைப்புக்கு சரியான சம்பளம் கிடைக்கல. அவங்களுக்கு இருக்கிற இடத்துல நிம்மதி இல்லை. ஆளோட்டிகளின் நிமித்தமாக அவங்களை நெருக்கினாங்க, வேதனைப்படுத்தினாங்க. உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்கப்படலை. அப்படி கடினமாய் நடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை என்று சொல்லப்படுகிறது. உழைத்த உழைப்புக்கு வருமானம் சம்பளம் கொடுக்கல. கடினமாய் நடத்தப்பட்டாங்க. அதிகமான வேலைப்பழு கொடுக்கப்பட்டது. அவங்க செஞ்ச வேலைக்கு ஊதியம் கிடைக்கல. இப்படி அடிமையாயிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகும்போது அப்படின்னா இந்த அடிமைத்தனத்தில் நீங்கள் இருக்க போகிறதில்லை, இதை விட்டு போக போகிறீங்க. இந்த நெருக்கத்தில் நீங்கள் இருக்க போகிறதில்லை, இதை விட்டு போக போகிறீங்க. இந்த பாடு வேதனை உபத்திரவத்தில் நீங்கள் இனிமேல் இருக்க போகிறதில்லை, இதை விட்டு போக போகிறீங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. நெருக்கத்தில், கட்டுகளுக்குள்ள, பாடுகளுக்குள்ள, உபத்திரவத்துக்குள்ள, வேதனைக்குள்ள, வியாதிக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இதில் நீங்கள் இருக்க போகிறதில்லை, இதிலிருந்து போக போறீங்க. அதிலிருந்து வெளியே வந்தாலே பெரிய ஆசீர்வாதம். நெருக்கத்திலிருந்து, பாடிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, ஒடுக்கப்படுகிறதிலிருந்து, சம்பளம் தராமல் இருக்கிற சூழ்நிலையில், அதிக வேலைப்பழு கொடுக்கிற இடத்துல இருந்து நீ போகும்போதுன்னு சொன்னார்னா கர்த்தர் போக பண்ண போகிறார், அங்கிருந்து புறப்பட பண்ண போகிறார், அங்கிருந்து உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். பாருங்க, அதுலேருந்து வெளியே எடுத்தாலே எனக்கு நிம்மதி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில இடங்களில் கொத்தடிமைகளாக வேலைக்கு ஆட்களை வச்சிருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்கறதுல என்ன, இங்கிருந்து யாரையாவது வெளியே எங்களை கொண்டு போயிட மாட்டாங்களா, இதிலிருந்து எங்களை புறப்பட பண்ணிட மாட்டாங்களா, இதிலிருந்து எங்களை வெளியே போக பண்ணிட மாட்டாங்களா என்று சொல்லி தான் எதிர்பார்ப்போம். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் சொல்கிறார், நீ போகும்போது அப்படின்ட்டார். அப்படின்னு கொண்டு போகிறாரு. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, போகும்போது நீ வெறுமையாய் போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, நீங்களும் கூட ஏதோ ஒரு இடத்துல சம்பளம் கம்மியாக கஷ்டப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் உங்களை அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை வெளியே கொண்டு போக போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் வெளியே கொண்டு, எத்தனை வருஷமும் நீங்கள் அங்கே கடினமாக உழைச்சிருக்கலாம், உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு தராமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ போகும்போது சும்மா போகிறதில்லை, கை வீசம்மா கை வீசுங்கிற மாதிரி கை வீசிட்டு போகிறதில்லை, நீ வெறுமையாய் போவதில்லை அப்படின்னா நிறைவாய் போக போகிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை ஆண்டு காலமாக அடிமைத்தனத்தில் இருந்த பிள்ளைகள், போகும்போது நீ வெறுமையாய் போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படின்னா அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, எகிப்தியர்களின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். எந்த எகிப்தியன் உங்களை அடிமைப்படுத்தினானோ, எந்த எகிப்தியன் உங்களை பாடாப்படுத்தினானோ, எந்த எகிப்தியன் உங்களை கண்ணீர் வடிக்க வச்சானோ, உங்கள் நிம்மதியை கொலைச்சானோ, எந்த எகிப்தியன் உங்களுக்கு வேலைப்பழுவை கொடுத்து உங்களை பாரப்படுத்தினாங்களோ, அந்த எகிப்தியன் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன்
என்று கர்த்தர் சொல்லுகிறார். தயவு கிடைக்க பண்ணும் பொழுது நீ வெறுமையாய் போவதில்லை. பாருங்க, இதே யாத்திராகமம் 12:36 தயவு கிடைக்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இவங்க போகும்பொழுது எகிப்தியர் தாம் வேலை செஞ்ச வீட்டுக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி பொருட்களையும் பொன் தங்க பொருட்களையும் கேட்டு வாங்குறாங்க, கொடுக்குறான், அவ்வளோத்தையும் கொடுக்குறான், அவ்வளோத்தையும் வாங்கிட்டு இவங்க போகிறாங்க. பாருங்க, கர்த்தர் செய்கிறார், நீ போகும்போது வெறுமையாய் போவதில்லை என்று சொல்கிற ஆண்டவர். எத்தனை வருஷம் நீ வேலை பார்த்தியோ அதனுடைய சம்பளத்தை தராம கொஞ்சம் கொஞ்சம் சம்பளத்தை கொடுத்து கூலியை கொடுத்துருந்திருக்காங்க, அதுக்கு வட்டி முதலுமா மொத்த வெள்ளியும் பொண்ணுமே இஸ்ரேல் ஜனங்கள் கைக்கு வருகிறது. டோட்டல் எகிப்தோட எக்கனாமியே இங்கே செய்து இஸ்ரேல் ஜனங்கள் கையில் வந்து இவங்க புறப்படும் பொழுது வெறுமையாக போகாமல் பொன்னுடைமைகளையும் வெள்ளியுடைமைகளையும் கொண்டு போகிறத பார்க்குறோம். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்வாரையானால் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். நீ போகும்போது வெறுமையாய் போவதில்லை என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் போகும்பொழுது வெறுமையாய் அனுப்பாமல் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் எந்த ஒடுக்குனவங்களோ அந்த எகிப்தியர்கள் வீட்டிலிருந்தே களவாய் போகலை, கேட்டு வாங்குறாங்க, கொடுக்குறாங்க. பாருங்க, முந்தி வேலை செஞ்சு சம்பளத்தையே கொடுக்கலை, கூலியே கொடுக்கலை, ஆனால் இப்போது தங்கத்தையும் வெளியையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். இந்த வார்த்தை உங்களுக்கு என்று வருகிறது. நீங்களும் எங்கேயோ அடிமைத்தரத்தில் இருக்கலாம், எந்த இடத்திலையும் மாட்டிக்கொண்டு தவிக்கலாம், வெளிநாட்டில் வேலைக்கு போயிட்டு அங்கே சம்பளமும் தராமல் உங்களை அதிகமாக கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா, சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருக்கிற தேவப்பிள்ளையே உங்களுக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை, யார் உங்களை நெருக்கினாங்கோ அவங்க கண்களிலே தயவு கிடைக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஜோம் பண்ணுங்க. யார் யார் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, யார் யார் ஒன்றும் இல்லாமல் இந்த வெறுமையான நிலையில் இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். அவருடைய பிள்ளையாக இருங்க, அவருடைய ஜனமாக இருங்க, நீங்க போகும்போது வெறுமையாய் போவதில்லை. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலையும் கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து பிள்ளைகளை தேற்றி இருக்கிறீங்க, உமக்கு நன்றி. யார் யார் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களோ, யார் யார் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ, யார் யார் நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாதபடி கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் கொடுக்கிறோம். போகும்போது வெறுமையாய் போவதில்லை என்ற வார்த்தையின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது வெறுமையாய் போவாதபடி அவர்கள் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணி வெள்ளியுடைமை பொன்னுடைமைகளை கையோடு கொண்டு போனார்களோ, அதுபோல பிள்ளைகளை நிறைவாக்கி நீர் அனுப்புவீராக. இரு பரிவாரங்களை கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. வெட்கப்பட்ட துன்பப்பட்ட உபத்திரவப்பட்ட நாட்களுக்கு சரியாக மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தர் கைகளிலே நிறைவான பலனை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க, இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் போகும்போதும் வெறுமையாய் போவதில்லை, கர்த்தர் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். காட் பிளஸ் யூ.